வணக்கம். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். வாங்க நம்ம இந்த வீடியோவில் நேற்றைய தினத்துக்கான கேள்வி, அதனுடைய பதில், அதே போல இந்த நாளுக்குரிய கேள்வி நாம பார்க்கலாம். ஸோ நேற்று என்ன கேள்வி கேட்டிருந்தோம், நேற்று இந்த வாக்கியத்தை யார் சொன்னது அப்படின்ற ஒரு கேள்வி. என்ன கேள்வினா, ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ, முட்டையின் வெள்ளைக்கருவில் சுவை உண்டோ? இது சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யோபு. யோபு என்கின்ற கடவுளுடைய பக்தர். யோபுன்னு சொல்லிட்டு சரியான ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் காட் பிளஸ் யூ. யோபுனுடைய வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பக்தி தாங்க. பைபிளில் யோபு புஸ்தகம் தனித்து நிற்பதற்கான ஒரு காரணம் என்னன்னா, அவர் இந்த உலகத்தில் அவருக்கு இருந்த செல்வம், அவரை சார்ந்திருந்த மக்கள், அவர் இருந்த சூழ்நிலைகள், அவரோடு இருந்த நண்பர்கள், இது எல்லாவற்றுக்கும் மேலாக அடிப்படையான ஒரு விஷயத்த அவர் பற்றி கொண்டிருந்தாருங்க. என்னன்னா, கடவுள் பக்தி. இன்னைக்கு நம்மள கடவுள் பக்தி, உண்மையான பக்தி இருக்குதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக, அல்லது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக, நமக்கு முன் வைக்கப்பட வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலேயும் அவர் கடவுளை விட்டு விலகாதவராக, கடவுளை மறுதளிக்காதவராக, கடவுளை குறை சொல்லாத ஒரு மனிதராக அவர் இருக்கிறாருங்க. வாழ்க்கையின் யதார்த்தமான சூழ்நிலைகள் மத்தியில கடவுளை பற்றி கொண்டிருந்த ஒரு பக்தியான ஒரு மனிதனுக்கு அடையாளமாக யோபு திகழ்கிறார். ஸோ யோபுவை போல யோபு கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் அடிப்படையான இறை பக்தியை நாம் நிச்சயமாக அவர்கிட்ட கற்றுக்கணுங்க. ஸோ நாமும் பக்தியுள்ள மக்களாக, இறை மக்களாக, கடவுளை நம்பி வாழ்கின்ற மக்களாக நாம் இருக்கணுங்க. சரி, வாங்க நம்ம இந்த நாளுக்குரிய கேள்விக்கு போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சோம்பேறியே, நீ யாரினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். நம்ம அடிக்கடி பேசுகிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய ஞானம் இங்கே கிடைக்குது, அறிவு நம்மளுக்கு, நம்மளே படித்து தெரிஞ்சுக்கிறோம், நிறைய விஷயங்கள் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் பைபிளில் ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்குதுங்க, சோம்பேறியே நீ யார்கிட்ட போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். ரொம்ப அழகாக இருக்குது. நீதிமொழிகள்லேருந்து நான் இந்த கேள்வி எடுத்திருக்கேன். நீங்கள் இதை ஒரு ஆன்சர் கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோம்பேறியே நீ டேஷ் இடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். ஸோ ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆன்சரை கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு செய்யுங்கள். ரொம்ப ஈஸியான கேள்வி தான் இன்னைக்கு. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம பைபிள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால், நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மறக்காமல் பார்க்க முடியும். அதே போல் இந்த கொஸ்டினை நீங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பைபிளிலிருந்து ஒரு சின்ன விஷயத்தை, ஒரு நாளைக்கு நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கு இந்த வீடியோ ஒரு சின்ன கருவியாக பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இப்போ நம்ம கிறிஸ்மஸ் சீசனில் நாம் இருக்கிறோம். நம்ம கிறிஸ்மஸ் என்பது கொடை. கடவுளே அவருடைய சொந்த மகனை, கடவுளே மனிதனாக அவதாரம் எடுத்து அவரையே நமக்கு ஒரு கொடையாக, கிஃப்டாக நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயம்தான் இட்ஸ் எ கிறிஸ்மஸ். ஸோ நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற மக்களுக்கு, உங்களை சார்ந்திருக்கிற மக்களுக்கு நீங்கள் இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே உங்களால் இயன்ற உதவிகளை நீங்கள் செய்யுங்க, உங்களால் இயன்ற விஷயங்களை நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க. ஸோ கடவுள் உங்கள் மத்தியில் நிச்சயமாய் அவர் வாசம் செய்வார். உங்கள் மூலமாக மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே அவர் ஒளியேற்றுவார். அவங்களும் கிறிஸ்மஸினுடைய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இப்போ குளிர்காலம் நமக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த குளிர்காலத்தில் யாரும் சிக்காகாதபடி ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். இங்கே வெள்ளூரில் ஆஸ் யூஷுவல் இப்போ ரெயின்லாம் குறைஞ்சிருக்கு. ஸோ குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நாளைக்கு நான் இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன்.